ஆனாங்கிற மக்களுக்காக போராட போகிற போராளியப்பா நான். சந்திப்போம். மேதகு உங்கள் பிஎஸ் வேல்யூ ஆப்பை டவுன்லோட் செய்து மேதகு திரைப்படத்தை பேப்பர் வியூ முறையில் காண தவறாதீர்கள். ஆறு மாசமா நான் தேடி இருந்தேன் வரான். ஏ தப்பராதே அந்த அருவா கத்தி கோடாலி இருக்கிறது பூரா எடுத்துட்டு வாடா வந்துட்டாண்டா என்ன ஒரு புத்திசாலித்தனம் ரொம்ப கஷ்டப்பட்டு சோறுதான் முக்கியம் எவ்வளவு நாள் ஆச்சு போய் கொஞ்சமா உனக்கு அந்த எண்ணம் இருந்துச்சா அதை தாண்டி ஒரு இந்திய குடிமகனா நான் ரொம்ப கேர்ஃபுல்லா நடந்துகிட்டேன் இந்தியாவுக்காக நான் நிறைய சர்வ் பண்ணிருக்கேன் என்ன பண்ண நான் வீட்டுல குவாரண்டைன்ல இருந்தேன் லாக்டவுன் சொன்னாங்கனால நான் வீட்டுல பத்திரமா இருந்தேன் வழக்கமா வந்து நாங்க வந்து வெளியில போய் சாப்பிடறது தாண்டி இன்னைக்கு சித்தப்பாவே சமைக்க போறாங்க சித்தப்பாக்கு நான் ஹெல்ப் பண்ணி அதுக்கப்புறம் நாங்க மாடு கலந்து தண்ணி குடிக்கிற மாதிரி குடிக்கிறாங்க இல்லையா நான் கடைக்கு போனாதான் இந்த வேலை பாக்குறீங்கன்னு பார்த்தேன் கொஞ்சம் கூட மனுஷனாரா நீங்க எல்லாம் அப்பா சித்தப்பா எனக்காக சேர்த்து வச்சு பன்னீர் துணிகள பாத்தீங்களா நாலு துணி நச்சு துணி அது பேரு எனக்கு சமைச்சு எல்லாத்துக்கும் குடுக்கறதுனா ரொம்ப பிடிக்கும் எல்லாரையும் சாப்பிட வச்சு பாக்கறது ரொம்ப பிடிக்கும் உனக்கு தெரியுமா ஃப்ளாஷ்பேக் அதை நினைச்சேன் கிரிக்க எப்படி சித்தப்பா இது என்ன நவீன மிஷின் வச்சிருக்கீங்க மதுரை இந்த சந்தை இருக்கு பாரு கிடைக்கும் எல்லா பலசர கடையிலயும் வச்சிருப்பாங்க சில்லி போடுறதுக்காக இது வந்து அவ்வளவு ஈஸியா முடிஞ்சிடும் இப்படி வச்சு பண்ணா வந்துருமா இப்படி பண்ணா வராது இப்படி போடும்போது பாத்துல வாங்கி வச்சதோட போச்சு கஞ்சி இட்லி தோசை இட்லி தோசை எல்லாம் எவ்வளவு கிண்டல் பண்ணுவோம்மா அப்படி போயிருச்சு அதான் எல்லாருமே சேஃபா தான் இருந்துகிட்டு இருக்கோம் இருந்திருக்கோம் இனிமேலும் இருப்போன்ற ஒரு நம்பிக்கையோட இன்னைக்கு நல்ல சமயம் எல்லாரும் வேக்சின் கண்டிப்பா போட்டுக்கோங்க ஆமா இன்னைக்கு நாங்க
மச்சி இவன்டா. ஹாமடா இவன்டா. எவன்டா? ஃபிளாக்ஷிப் கோ அன்பினியர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு டக்குனு டிப்ஸ். திஸ் இஸ் மீராஜ். நான் பண்ண போறது என்னன்னு சொல்லி என்ன மானே? இன்னைக்கு வந்து சிக்கன் சிந்தாமணி இல்லனா சிந்தாமணி சிக்கன் எப்படி வேணா வச்சுக்கங்க. சிக்கன் சிந்தாமணி இல்லனா சிந்தாமணி சிக்கன் எப்படி வேணா வச்சுக்கங்க. வச்சுக்கலாம். சாப்பிட போறோம். ஆனா சிந்தாமணியில வந்து தேங்காய் போட மாட்டாங்க. ஆனா நம்ம போடுறோம். அப்படியா? பள்ளி பழத்தி சேர்த்து பண்றோம். பள்ளி பாளையம் சிக்கன் பண்றோமா? இல்ல. சிந்தாமணியில இது ஒரு கிளாஸ். புரியல. சிந்தாமணி சிக்கன்னா எப்படி இருக்கும், என்ன பண்ணுவாங்க? சிந்தாமணி சிக்கன் அதுல கிரேவி எல்லாம் இருக்காது. நம்ம இந்த கடையெல்லாம் எல்லாம் திறந்து இந்த டைம்ல அந்த பையன் வேணும்ன்றான். ஏன் அழுகுற? ஒண்ணு பிடிக்குதுன்னு சொல்லு, இல்ல பிடிக்கலன்னு சொல்லு. சிக்கன் மட்டும் வாங்கிட்டு இந்த மாதிரி செஞ்சோம்னா இதுல வந்து எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாம். இந்த இது வந்து திகட்டாது, சூப்பர் டேஸ்டா இருப்பானுங்க. ஒரு மாதிரி இருக்கும்னு வச்சுக்கவேன். நீ கிரில் எல்லாம் எவ்வளவு கிரில் சாப்பிடுவ? ஒரு கிரில் சாப்பிடுவ? அப்ப இதெல்லாம் நீ ரெண்டு கிலோ சாப்பிடுவேன். கூடயே சாப்பிடுவேன். அதை விட இது எழுகுவா போகும். ரெண்டாவது அவ்வளோ நல்லது. எதுலேயுமே இதில் இந்த மசாலாலாம் போட மாட்டான். இவர் வெள்ளை பூண்டு, இஞ்சி, சின்ன வெங்காயம், மிளகாய் வத்தல். ஹலோ டீசன்டா சொல்லுங்க. என்ன டைனோசரஸ் ஜலதோஷம் பிடிச்ச மாதிரி ஒரு சத்தம். நடிக்காத இட்லியில போட்டு சாப்பிடுறது, இட்லி பொடிக்கு போய் சாப்பிடுறது தான் சூப்பரா இருக்கும். பிரியாணி இதெல்லாம் வந்து நல்ல கடலெண்ணெய் செஞ்சா செம்ம டேஸ்ட் இருக்கும். சரி, நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா. பின்றாம்பா பின்றாம்பா. சுத்தமான காஞ்ச மிளகாய், சட்டி வலிக்க போகுது. இந்த குத்து போறான சக்தி, அவன குத்துற குத்துறான். உப்பு, கல் உப்பு போடு. சுத்தமான கல் உப்பு. நீ எனக்கு புரிஞ்சு போச்சு. நீ நீ உனக்கு பிறண்டு சாப்பிட்டா பிடிக்குமா? ஆமா, பரட்டது பரட்டது. அப்போ ஒன்று செய்வோமா? நாளைக்கு அது செய்வோம். நாளைக்கு செய்வோமா? நாளைக்கு வந்து உருண்டை சோறு போடுவோம். ஓகே. இன்னிட்டேமான இவர் கொஞ்சோண்டு கொத்தமல்லி, கொஞ்சோண்டு குதிரவா முடியும். கொஞ்சோண்டு கொத்தமல்லி, கொஞ்சோண்டு கொத்தமல்லி, கொஞ்சோண்டு. அட சும்மா இருடா, நிறைய சேனல் இருக்கு. புரியுதுப்பா? நீ இப்படி கத்தி சொல்லி சோறுதா மில்லியன் மில்லியன் வியூ பண்ணலாம் பாக்குறியா? அப்படியாச்சும் மில்லியன் வியூஸ் வரட்டும். ரெண்டுல ஒண்ணு நடந்தாலும் உலகம் அழிஞ்சிரும். மங்களகரமா மஞ்சள். இல்ல, பொண்ணு வீட்டுல இருந்து அர்ஜென்ட்டா நம்ம வந்து பிளாக் ஷிப்ல நிறைய பேருக்கு பொண்ணு தேடிட்டு இருக்கோம். இல்ல இல்ல இல்ல, புதுசால விக்கிக்கு தேடிட்டு இருக்கோம், கார்த்திக் தேடிட்டு இருக்கோம், சாமிக்கு தேடிட்டு இருக்கோம், பிரகாஷ்க்கு தேடிட்டு இருக்கோம். பெயர் ஆர்ஜே விக்னேஷ்காந்த், வயது 12, பலம் ஆங்கர் போல் நடிப்பது, பலவீனம் ஆக்டர் போல் நடிப்பது. பெயர் கார்த்திக் வேணுகோபாலன், வயது 8, பலம் யோசிப்பது, பலவீனம் எப்பயாச்சும் யோசிப்பது. பெயர் சாம் பிரபாகர், வயது 3.5, பலம் இசையமைப்பது, பலவீனம் பிளாக் ஷீப்பில் வேலை பார்ப்பது. பெயர் பிரகாஷ் ஆறுமுகம், வயது 6.5, பலம் அவரோட வாயி, பலவீனம் அவரோட அதே வாயி. பெயர் சேட்டை ஷெரீப், வயது 4 மாதங்கள், பலம் எதுவுமே இல்ல, பலவீனம் ஏதாவது ஒன்னு ரெண்டு இருந்தா சொல்லலாம். இஸ்ல ஷெரீப் மட்டும் தான், அவனுக்கு மட்டும் தான் கிடைச்சிருக்கு. அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற சான்ஸ் இல்லையே. ஆமாமா, கிடைச்சிருக்கு. எண்ணி தூக்கி உள்ள போட்டு தமிச்சு எடுத்திருக்க. எதுக்கு இப்படி போட்டு? இவரு பெரிய கும்பி பாகம் உள்ள வச்சு எடுப்பாங்க. இவர தர ஓகேவா? இப்பதான் வந்து எல்லாமே ஒரு ஒரு ஃப்ளோல வந்திருக்காங்க. ஆமா. ஸோ 4 மொத்தம் 5 வீடு இருக்காங்க. 5 வீடும் எல்லாரும் சேர்ந்து ஒன்று வந்திருக்காங்க. பூண்டு வீடு, வெங்காய வீடு, காஞ்ச மிளகாய் வீடு, எல்லாரும் சேர்ந்து இப்போ இணைந்து விட்டார்கள். இணைந்து விட்டார்கள். இப்போ நம்ம சிக்கன் போட வேண்டிய நேரம் வந்துருச்சு. சிக்கனை போட்டு தம்மில் போட்டு 1 ஹவர் கழிச்சு நான் வந்து பார்க்குறேன். இல்லைக்கா 1 ஹவர் கழிச்சா சிக்கன் வேறு எவ்வளோ நிமிஷம் தெரியுமா?
மொத்தம் இந்த சிக்கன் சமைக்கிறதுக்கு நீ ஒரு இன்டர்வியூ கொடுக்குற நேரம் தான். ஆ இன்டர்வியூ கொடுக்குற நேரத்துல சிக்கன் சமைச்சு கிண்ட கிண்ட பேசாத. சரி சரி சுத்தமான கோழி இன்னைக்கு ஒரு குடி. ஆல் தேஸ் வெல்கம் சியோ. அப்படியே அவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடு. தேவையில்லாத ஐடியாலாம் கூப்பிட்டு நம்மளை இறக்கி விட்டு படிக்க பார்க்குறானே. எல்லாரும் பிளாக்ஷிப் கோவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓமா சொல்லு என்னன்னு சொல்லு. எஸ் ஒரு வழியா முடிஞ்சிருச்சு. முடிச்சிட்டாரு. முடிச்சிட்டோம். முடிச்சிட்டாரு. முடிச்சிட்டோம். முடிச்சிட்டாரு. முடிச்சிட்டாரு. சோ வந்து அத எப்படி சாப்பிட்டு முடிக்கிறதுன்றத நான் உங்களுக்கு எங்க போன பாதியில இன்டர்வியூ குடுக்க ஓடி போயிட்டேன். இன்டர்வியூல அது சரி ஓகே நல்லா நல்லா இன்டர்வியூ ஷோ பண்றேன் அப்படி சொல்லி இன்டர்வியூ எடுக்கறாங்க. நாங்க போய் சாப்பிட்டு பாத்துறோம். எல்லாரும் சாப்பிட போவாங்க. ஆமா நாளைக்கு கரிசோர் வேற சூப்பர் ஐடியா கொடுத்திருக்கேன். ஆமா பரப்பு மிளகா அடபாசம் மட்டும் போதும் கண்ணே காசு வேணும் என்னத்துக்கு பச்சை கிளிகள் தோளோடு பாட்டு கிளோ மணியோடு உலோகம் ஆனந்தத்துக்கு 5 minutes later ரெண்டு டீ கேட்டு அலோவ் பண்ண ஒரு கிராமமே உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கு. பார்த்தாச்சா முடியலாமா 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 முடியாச்சு.